வணக்கம். நமஸ்கார். இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்வது நான் உங்கள் மோஹித் தம்பி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீடியோ வந்து போட்ட அந்த நாளே வந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது. ஸோ அதாவது வந்து மூணு வாட்ச் டைம், ஸோ ஐ மீன் அந்த மூணு மைல் ஸ்டோன் வந்து என்ன வச்சா என்னென்ன கிடைக்கும், ஸோ அதுதான். ஸோ அந்த அதான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும், அதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மாட்டீங்க. இனிமேலாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு மேலே அப்படியே நோட்டிஃபிகேஷன்ஸில் பெல்லாக வந்துடும். பெல்லாவா ஐ மீன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து வந்துவிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேங்க் புஸ்கிரிப்ஷன்ஸ் ட்ரிக்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் கமெண்ட்ஸ்லேயே வந்து கேளுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா வந்து மைல் ஸ்டோன், நம்ம சொன்ன மாதிரியே மூணு விதமான மைல் ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க. அந்த மூணுமே மொக்கன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு லைட்டாக சோகமாக இருக்குது. மூணுமே மொக்கன்னு சொல்ல முடியாது, ஒன்று நல்லது. ஆனால் வந்து மீதி ரெண்டு தட்டு பேர் என்ன, அந்த வீடியோ சொன்னேன். ஒன்று இது வந்து 300, ஸோ இது வந்து ஒன்று மேக்ஸ் வாட்ச் அதுலேருந்து, ஐ மீன் இது வந்து மேக்ஸ் மைல் ஸ்டோனில் இருந்ததுன்னா மீதி எல்லாம் மொக்கையாக இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு நீ இவ்வளோ மொக்கையாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. ஸ்கேட் போர்டு கூட ஏதோ பரவாயில்ல, ஆனால் 100K நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ டைமண்ட் ராயல் வச்சு ஒரு 5 தருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் கடைசியில் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. அதாவது ஸோ எஃப்எஃப் ப்ரோ லீக் வந்து, ஸோ இனியோட வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பிவிஎஸ் கேமிங்கும் வந்து எலிமெண்ட் ஆனது நினச்சா தான் லைட் ஒரு சோகமாக இருக்குது. எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து டீம் எலைட்டுன்னு தான் இருக்கும். ஏன்னா என் சப்போர்ட்டாக டீம் எலைட் தான் நல்ல டீமு. ஸோ டீம் எலைட்டாக 4 ஆனோண்ணா. ஸோ அதான் வந்து ஒரு டவுட்டாகவே வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 18th June, அதாவது வந்து வர சண்டே வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து ஒரு 6 PM வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் ஒரு 5:30 அந்த மாதிரி 5:30-6 PM வந்து லைவ் ஸ்டார்ட் ஆகலாம், எனக்கு டேட் மறந்து போச்சு. ஸோ அப்போ வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு மைல் ஸ்டோன் அடிக்க நமக்கு வந்து ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ரூக்கி பட் கிடைக்குமான்னு தெரியல. நான் வந்து அந்த 450K வாட்சிங் வந்து அந்த க்ளூவால் வச்சதுனால வந்து ஹிந்திக்காரங்களாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இது வந்து ரூக்கி பெட்டு தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடலாம். ஸோ மேபி வந்து ரூக்கி பெட் கிடைக்காம போகலாம். இது வந்து யாங்கஸ்ட்டு, ஸோ இல்லைனா வந்து கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அது ஓகே. இப்போ நம்ம வந்து ப்ரைஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100K, அதாவது வந்து 100K வியூஸ் அப்படியே வந்து லைவ் போயிட்டுருக்கும்போது ஒரு 100K வியூஸ் வந்து போயிட்டு இருந்தேன்னா டைமண்ட் ராயல் வவுச்சர் வந்து கிடைக்கும். 200K டோட்டல் வியூஸ் அப்படியே லைவ் போயிட்டு இருந்தேன்னா இந்த ஒரு எஃபெக்ட் உள்ள ஸ்கேட் போர்டு வந்து கிடைக்கும். ப்ளஸ் 300K டோட்டல் வியூஸ் வந்தால் தான் இந்த ரூக்கி பெட்டு வந்து கிடைக்கும். இந்த 300K வியூஸ் வந்தால் ஒரு கேரக்டர்லாம், ஐ மீன் அந்த 26 கேரக்டரில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரீயாக விடுறது, அதெல்லாம் விட்டாங்க. ஆனால் இதில் போய் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கேட் போர்டு எங்கிட்ட இருக்கானவா தெரியல. இது ஏற்கனவே ஓசியில் விட்ட ஸ்கேட் போர்டான்னு எனக்கு வேறு ஞாபகம் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி, இது எங்கேயோ பார்த்துருக்கேன், இது எங்கேயோ ஓசியில் விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஈவெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு பேர் என்ன, ஓகே இங்கே கீழே இருப்பா டைம் நான் தான் பார்க்கல. அதாவது பார்த்தீங்கன்னா 18th July 6 PM, 6 PMனா வந்து அவங்க டைம் படி ஜிஎஸ்டி, நம்ம டைம் படி ஜிஎஸ்டினா எவ்வளோ வரும் எனக்கு தெரில, நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க என்னவாக இருக்கும் தெரில. ஸோ அங்கே 6 GST ஐஎஸ்டி தானே, ஐயோ ஐயோ இது வேறு ஒன்றே. ஸோ ஏன்னா வந்து ஃபோன் நான் வந்து அங்கே ஃபோனில் வந்து மைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸோ பாட்டமில் இருக்கும். ஸோ பாட்டமில் வந்து மைக் இருக்கும். ஸோ அதை வச்சு பேசும்போது எனக்கு ஒழுங்காக ஸ்க்ரீன் வந்து ஒழுங்காக தெரியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு ஒழுங்காக தெரியல. ஸோ இந்தியன் டைம் தான். ஸோ 6 PM வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் 6 மேட்ச் வந்து நடக்கும். ஸோ ஒரு கில் அடிச்சா 1 பாயிண்ட்டு, பூயா அடிச்சா 12 பாயிண்ட் அந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்லி உங்கள் இது வந்து டீம் எலைட் சப்போர்ட்டாக, ஏன்னா டீம் எலைட் வந்து போன வாட்டி ஸோ அந்த எஃப்எஃப்ஐஸே வந்து 1 பாயிண்ட்டில் வந்து தோற்றதுலேயே வந்து டீம் எலைட்டுக்கு நான் தாவிட்டேன். ஏன்னா கேலக்ஸி ரேசர்ஸ் அப்போ வந்து ஜெயிச்சு. ஸோ அது வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து அப்போ விளாட்றவங்களுக்கு கூட தெரியும். அப்போனா எவ்வளோ, இப்போ தான் ஒரு 4-5 மாதம் அப்போ தான் அந்த ரேஷியோ அந்த டைமில் தான் எங்கேயோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து டீம் எலைட் தான் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க. இல்லை 4-1 கூட வந்து மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு டீமும் வந்து வேறு லெவலில் அடிச்சிட்ருக்கு, வேறு லெவலில் வந்து கில் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ டெத் சோலு, அதுக்கப்புறம் வந்து நம்ம டீம் எலைட்டில் வந்து பகடி, அதுக்கப்புறம் வேறு லெவலில் அடிட்டு இருக்கான் பகடி கில்லர்லாம், அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட வந்து டீம் எலைட்டே வந்து கிட்டத்தட்ட அந்த கில் லீடர்ஸில் வந்து டாப்பில் வந்துருக்கு. ஸோ சும்மா அது கொஞ்சம் சொல்லிக்கலாமே. ஸோ டீம் எலைட்டில் வந்து எல்லோரும் வந்து ஒர்த்தான ஒரு பிளேயர்ஸு, எல்லாரும் வந்து ஒரு மேட்ச் வின்னர்ஸ்ன்னு வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லலாம். ஸோ எல்லாரையும் நான் வழக்கமாக வந்து டீம் செலக்ட் பண்ணேன்னா டீம் எலைட்டு நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இது வரைக்கும் 2 முறையோ 3 முறையோ வந்து அந்த Tier 2 உள்ள ஐட்டம்ஸ் கிடச்சிருக்காது, அதாவது அந்த டெத் பாக்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நேற்று கூட, ஸோ அதாவது வந்து டே 5 கூட எனக்கு வந்து டெத் பாக்ஸ் வந்து கிடச்சிது.
ஸோ டீ மெலைட் வந்து எடுக்கிறது உங்களுக்கு ஒரு வேறு லெவல் ப்ளஸ்னே வந்து சொல்லலாம். ஸோ கேப்டன்லாம் அதெல்லாம் போட்டு ஸோ அந்த ட்ரிபிள் ப்ளஸ் பாயிண்ட்ஸு ஐ மீன் ட்ரிபிள் கேப்டன்னு ஸோ அந்த 50 போனஸ் பாயிண்ட்ஸு அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் மாசு காமிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது டோர்னமெண்ட்டு. ஸோ யார் ஜெயிக்க போகிறான்னு வந்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டைமண்ட் ராயல் வச்சு 100K வியூஸுக்கு கொஞ்சம் டைமண்ட் ராயல் வச்சு ஒரு 10K வியூஸ் வச்சா அது ஒரு நியாயம். அதுவே ஒரு 10 டைமண்ட் ராயல் வச்சு 100K நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சுருக்காங்க. அந்த வாட்டி வெறும் டைமண்ட் ராயல் வச்சர் மட்டும் தந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து தெரியும் அப்போ என்ன நடந்துச்சுன்னா. ஸோ டைமண்ட் ராயல் வச்சர் வரைக்கும் அடிச்சுது, அதுக்கு மேலே வந்து போகல. அது அதே மாதிரி மறுபடியும் நடக்கூடாது அப்படி மட்டும் நடந்ததுன்னா அவ்வளோதான் ஃப்ரீ கண்டிப்பாக வந்து. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டு ஒரு டைமண்ட் ராயல் வச்சர் வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் அந்த டைமண்ட் ராயல் வச்சர் 200K வாஷிங் வச்சுரு அந்த ஸ்கேட் போர்டு எடுத்து ஒரு 100K வாஷிங் வச்சா கூட நம்ம ஒத்துக்கலாம். இந்த ஒரு டைமண்ட் ராயல் வச்சர் இல்லை, ஒரு 5 டைமண்ட் ராயல் வச்சர் வச்சா கூட போதும். ஒரு டைமண்ட் ராயல் வச்சர். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து டோர்னமெண்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். FFSYT Season 2 ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் இன்னும் வந்து உங்கள் ப்ரோ எங்ககிட்ட அந்த ஸ்குவாட் இருக்கு ப்ரோ, அதனால் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ப்ரோ அப்படி நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து இருக்கும். ஸோ அந்த டெலகிராம் குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரோ நான் வந்து டோர்னமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ப்ரோ எப்படி ப்ரோ ரெஜிஸ்டர் பண்ணேன்னு நீங்கள் வந்து கேளுங்க, நான் ஒரு வீடியோ லிங்க் வந்து அனுப்புகிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸோ ஃபார்மெலாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ உங்கள் டீம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ டைம் டேட்டு ஸோ அதோட ஃபிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து தள்ளலாம்னு ஒரு பிளானில் வந்து இருக்கும். ஏன்னா டியூஷன் இருக்குது ஸோ அது இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் இருக்குதுன்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ அது வந்து எனக்கும் புரியுது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம கொஞ்சம் வந்து டைமிங் வந்து டிலே பண்ணாமல் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். இப்போ தெரிஞ்சா நான் எதுக்கு நான் வந்து எல்லா வீடியோ வந்து பார்க்க சொல்கிறேன், அதுக்கு தான் நான் அதுதான் நான் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நீங்கள் தான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ பண்ணாதோ அது வந்து உங்கள் தப்பு நான் சொல்கிறேன். அதுதான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கிடச்சிருக்கோம். ஸோ சாட்டர்டே சண்டே இருந்தால் இருக்கலாம். ஸோ ஒரு 70% வந்து சாட்டர்டே சண்டே தான் வந்து இருக்கலாம் மோஸ்ட்லி. ஏன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்குது ப்ரோ. ப்ரோ அந்த டைம் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ப்ரோ. 4:35 வரைக்கும் அந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ப்ரோ. அப்படி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி டெலகிராம்லேயும் சரி இந்த ரெண்டு இதில் நீங்கள் என்கிட்ட வந்து ப்ரைவேட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால டைமிங் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா வந்து பிளேயர்ஸே வரலனா நான் அதிகம் இந்த டோர்னு வந்து நடத்திட்டு வரேன். ஸோ அவங்க இதில் இருக்கிற சஜஷன்லாம் வந்து கேட்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வந்து செஞ்சுருக்கோம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ 1 to 10 நீங்கள் என்ன ரேட்டிங் பண்ணுறீங்க? ஸோ நான் இந்த ரூக்கி பெட்டினால நான் வந்து ஒரு 3 out of 10 ரேட்டிங் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்கேட் போகிறோம் மொக்கை டைமண்ட் ராயல் வச்சுரும் மொக்கை ஒரு 3 out of 10 அதுவும் இந்த ரூக்கி பெட்டுக்காக அதுவும் இந்த ரூக்கி பெட்டு விட்டு வேறு ஏதாவது இந்த ஸ்கேட் போர்டு எடுத்து அதில் போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக 0 out of 10 கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். எங்களை பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய இந்த பெல்லை வேணும் பிரச்சனை அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு இன்சிடென்ட் ஓடி வீன்ஸ் வந்துடும். So bye guys, அடுத்த வீடியோவில் பார்க்க முறை. டாட்டா, பாய் பாய், see you later.